கூட்ட நெரிசலான ஒரு ட்ரெயினுங்க, கால் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. அப்படி வந்து பொங்கலுக்கு ஊருக்கு போகும்போது மெட்ராஸ்லேருந்து மதுரைக்கு ட்ரெயினில் ஏறிட்டோம். கால் வைக்க இடம் இல்லாத நேரத்தில் அங்கே ஒரு 65 வயசு மதிக்கத்தக்க தம்பதி ஒருத்தவங்க, அவங்களுக்கு 43 வயசில் பையன் இருக்கானா, மதுரையை சேர்ந்தவங்க, அப்போனா 65 வயசுன்னு வச்சுக்கிடுவோமே, ரெண்டு பேர் 4 பெட்டியோடு அந்த கூட்டத்துக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்காங்க. ட்ரெயின் ஏறின உடனேயே அந்த ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட்டில் அங்கேனக்குள்ளே அப்படி நிற்கிறாங்க. நான் என் மனசுக்குள்ள ஒரு இத்தனை பேர் இளவட்ட பயில நிற்கிறோம், நம்மளாலேயே நிற்க முடியுமா தெரியல, உங்கள் வாட்டுக்கு இப்படி நின்றுக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா ட்ரெயின் போக போக அவங்க ஒரு சில சம்பவங்கள்லாம் செய்கிறாங்க, அவங்களுக்குள்ளே ஒன்று பண்ணிக்கிறாங்க வச்சுக்கிறாங்க. அப்படியே என்னடா இது, இந்த மாதிரி இந்த கூட்டத்தில் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எண்ணம். சரி அப்படின்னு சொல்லிட்டு அது வாட்டுக்கு மைண்டில் இருந்துச்சு, நம்ம ஒன்று பெருசாக வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு போயிட்டோம். பொங்கலுக்கு போய் ஊரில் உறவினர்கள்லாம் பார்க்குற தாத்தாவை பார்க்குறதுக்கு போயிருந்தோம்னா, எங்கள் தாத்தா ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாங்க. தாத்தா சொன்ன விஷயம் அப்படியே எனக்கு இந்த இது திருப்பி ஞாபகப்படுத்திருச்சு, இந்த சம்பவத்தை ட்ரெயினுக்குள்ளே நடந்ததை. என்னடா இது ஒரு மாதிரி இது இருந்துகிட்டே இருக்கே, மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அதை அப்படியே உங்ககிட்டே வந்து சொல்லிடுவோம், இன்றைக்கி அதை முடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட நேரடியாக வந்துட்டேன். இது உங்கள் முதல் எங்கள் தாத்தா என்கிட்ட என்ன சொன்னாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேங்க. எங்கள் தாத்தாவினுடைய திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு 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 65 வருஷ திருமண வாழ்க்கை, ஒரு 70 வருஷம் அப்படின்னு கூட சொல்லலாம், 68 அந்த மாதிரி ஒரு திருமண வாழ்க்கை எங்கள் தாத்தா வாழ்ந்துட்டுருக்காங்க. எங்கள் தாத்தாவின் மனைவி எங்கள் ஆச்சி வந்து சமீபத்தில் தான் மறைஞ்சாங்க. அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அந்த மனைவியினுடைய ஒரு தேவை என்ன, ஒரு கணவனுக்கு ஒரு மனைவினா என்ன பலம் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அது தெரிஞ்சு உணர்ந்த எங்கள் தாத்தா என்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி நான் அதை கேட்டதே கிடையாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்ககிட்ட சொல்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். தாயோடு அறுசுவை போகும், தந்தையோடு கல்வி போகும், சகோதரர்களோடு தோல் வலிமை போகும், சேயோடு தான் பெற்ற செல்வம் போகும், உற்றாரோடு மகிழ்ச்சி போகும், இவை அனைத்தும் பொற்றாளியோடு போகும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ எனக்கு வந்து 27 வயசு தான் ஆகுது, திருமணம் இல்லை, நமக்கு பிடிபடலை என்ன ஏது அப்படின்றதெல்லாம் அந்தளவுக்கு ரொம்பலாம் இதாக தெரியாது. அவங்க சொல்கிறத கேளுங்க, தாயோடு என்ன போகும் தந்தையோடு என்ன போகும்னு கேட்டுட்டு, இது எல்லாமே ஒரு தாய், ஒரு தந்தை, ஒரு சகோதரன், ஒரு சொந்தக்காரன், ஒரு மகன், இது எல்லாமே தன்னுடைய மனைவி போயிட்டா ஒருத்தனுக்கு போயிடும்யா அப்படிங்கிறதான் விஷயம். அந்த பொற்றாளி அப்படின்னா என்னென்னா பொற்தாளி, அவ்வளோதான். அந்த தாலிங்கிறது தங்கத்தில் செஞ்ச அந்த தாலி வந்துட்டு இல்லாட்டி போயிடும். அந்த மனைவி தான் ஒரு கணவனுக்கு அப்படி ஒரு துணை அப்படிங்கிற மாதிரி எங்கள் தாத்தா என்கிட்ட சொன்னாங்க. அது கேட்கும்போது சூப்பராக இருந்துச்சு. வேறு எங்கேயும் இதை படித்த நினைவில் எனக்கு இல்லை, வேறு யாராவது எங்கேயாவது படிச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்கள். எங்கள் தாத்தாவுக்கு இன்னொருத்தவங்க சொன்னாங்களாம், எங்கள் தாத்தாவும் படித்ததில் இன்னொருத்தவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தா என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. அப்படியே எனக்கு இந்த ட்ரெயின் சம்பவம் ஞாபகம் வந்துருச்சு. கட் பண்ணால் இந்த ட்ரெயினில்ங்க வண்டி போய்கிட்டு இருக்கு, வச்சுக்கிட்டு இருக்கு, நின்றுக்கிட்டே தான் வரணும், உட்காரலாம் இடம் கிடையாது. அந்த பாத்ரூம் அதை ஒட்டி அந்த மாதிரி இதில் வந்து நம்ம நின்றுக்கிட்டே போயிட்டு பயணம் போய்கிட்டு இருக்கோம். 4 பெட்டி வச்சுருக்காங்கன்னு சொன்னதில்ல, அதில் 2 பெட்டியை கீழே போட்டு அது மேலே ஒரு பெட்டியில் அந்த தாத்தா உட்காந்துருக்காரு. மடியில் ஒரு பெட்டியை வச்சுருக்காரு, அவருக்கு பின்னாடி இன்னொரு பேக்கை கையில் வச்சுக்கிட்டு அந்த அம்மா நிற்கிறாங்க. அவ்வளவு நேரம் அந்த அம்மா தான் உட்காந்துருந்தாங்க ஒரு 3 மணி நேரத்துக்கிட்ட. அதுக்கப்புறம் தான் இவர் உட்காராரு. 3 மணி நேரம் பயணம் வந்துருச்சு, ஏன்னா ஒரு 8 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன், மெட்ராஸ்லேருந்து மதுரைக்கு போகிறது ட்ரெயினில். 3 மணி நேரத்துக்கு அப்புறம் அவர் காலை இப்படி லேசாக தேய்க்கிறாரு. கால் இப்படி லேசாக தேய்ச்சோன்னு அவங்க கேட்குறாங்க, என்ன காலை காலை தேய்க்கிறீங்களே என்ன அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த கால் வலிக்குது அப்படிங்கிறது. கால் வலிக்குதா, இவ்வளவு நேரம் அதைத்தான் நான் சொன்னேன், நான் நிற்கிறேன் நீங்கள் உட்காருங்கன்னு கேட்டிங்களா, என்ன உட்காரு உட்காருன்னு சொல்லிட்டு இப்போ பாரு கால் வலிக்குது அது வலிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இதில் மடியில் வேற ஒரு பையன் வச்சுருக்கீங்க, கொடுங்க முத அப்படின்னு சொல்லி அந்த பையன் வாங்கிட்டான். உனக்கு எதுக்கு சிரமம் அப்படிங்கிறார், கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் வந்து வெடுக்குன்னு பிடிங்கி வச்சுக்கிட்டு அவங்க பக்கத்தில் வச்சுட்டு வச்சாங்க. நம்ம இதில் கவனிச்சு சொன்னாங்க, 43 வருஷம் திருமண வாழ்க்கை, எனக்கு இதுக்கு மேலே இது பண்ண முடியல. உங்கள்கிட்ட கேட்டுட்டேன், யாருங்க நீங்கள், எங்கேருந்துங்க வர்றீங்க, ரெண்டு பேராக வந்திருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேட்கும்போது தான் நமக்கு இந்த தகவல்களையெல்லாம் சொன்னாங்க. காசிக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்களாம், 10 நாளைக்கு முன்னாடியே காசிக்கு போயிட்டாங்களாம். சரி காசி வரைக்கும் போகிறீங்களே, இதெல்லாம் தூக்கிக்கிட்டு புக் பண்ணி வந்திருக்கலாம்லமா அப்படின்னு கேட்டோம்னா, எப்பா 5:30 மணிக்கு இன்றைக்கி சாயங்காலம் எனக்கு ட்ரெயின், காசிலேருந்து வந்த வண்டி 5:30 மேலே தான் வந்துச்சு, லேட் ஆகி போச்சு 5 மணி நேரம், அதனால தான்ப்பா இந்த வண்டியை பிடிக்கிற சூழல் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து 9:30 மணிக்கு ட்ரெயினில் ஏறி போனோம். அந்த அன்பும் அந்த பாசமும் இருக்குல்ல, உக்காருனா நீ உக்காரு அப்படின்னு சொல்கிறது, அந்த இதுனா நீ நில்லு அப்படிங்கிறது, அதை வந்துங்க இந்த இளம் ஜோடின்னு இருப்பாங்க நம்ம பார்த்துருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இளம் ஜோடி என்ன செய்வாங்கன்னா அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாங்க, அவங்க பேசுறது ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்களோ இல்லை இது பண்ணவங்களோ அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதுக்கும். அதே இது ஒரு 10 வயசு குழந்தை அந்த மாதிரி ஒரு 10 வயசு பையன், 8 வயசு பையன் வச்சுருந்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்குள்ள அப்படி கட்டு கட்டுன்னு தான் இருப்பாங்க. நான் சொன்னேன் அப்போதே புக் பண்ணி போயிருக்கலான்னு, இந்த ஆள் கேட்கல பாரு அப்படி பேசுவாங்க. அவங்களுடைய திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு மாதிரி இருக்கும். இதெல்லாம் முடிச்சுட்டு பிள்ளைகள்லாம் கல்யாணத்தை பண்ணி முடிச்சுட்டு நம்ம ரெண்டு பேரும் தாண்டா இனிமே அதாவது இல்லையே பார்த்துருச்சுக்கடா அப்படின்னு சொல்லிட்டு வர்ற அந்த ஒரு தருணம் இருக்குல்ல, ஒரு ஒரு 70 வயசில் ஒரு 65 வயசில் உனக்கு நீ தான் எனக்கு நான் தான் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்கவங்களுக்குன்னு நம்ம கட்டி கொடுத்துருவோம், அவங்கவங்களுக்குன்னு குடும்பம் கூட்டி நாய் பேரும் அவங்கவுங்க அதாவது பார்த்துக்குருவாங்க, ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, நம்ம கடைசி வரைக்கும் நம்மளாக தான் இருப்போம். அப்போ ஒரு துணை இருப்பாங்க,
அந்த அன்புங்கிறது அது ஒரு மாதிரியான அன்பாக இருக்குது. அதை தான் அன்னைக்கு நம்ம பார்க்கும்போது அவருக்கு தெரியுது அது அன்புன்னு. நான் கூட ஏன் அவங்களுக்கு கத்துறாங்க அப்படின்னு வச்சா, ஆனால் அவருக்கு புரியுது அது வந்து உண்மையான பாசத்தில் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி அந்த தருணத்தை பார்க்கும்போது அப்படியே சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அவங்க பேசும்போது அவங்க நம்ம மதுரை தான்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நம்ம குரலை வச்சு அந்த ஐயா கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க, நீங்கள் இந்த செல்லில் வருவீங்கள்ல அப்படின்னு கேட்டு. ஆமாங்க அப்படின்னு. ஆஹா, என்ன அருமையான கருத்துக்கள், நல்ல இதெல்லாம் சொல்லுவீங்க, நான் நிறைய பார்த்துருக்கேன். முகத்தை பார்த்தோன்னு எனக்கு பிடிபடலை, உங்கள் குரலை கேட்டோன்னு எனக்கு பிடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பார்த்தாங்க, வச்சாங்க, எல்லாம் செஞ்சாங்க, அப்படியே பேசினாங்க. அப்புறம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. நம்மளை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு நான் ஊரெலாம் போய் காட்டுவேன், இவர் எங்கள் கூட வந்தார் அப்படின்னு சொல்லி காட்டுவேன் அப்படின்னு உங்கள் ஆசீர்வாதம் அப்படின்னு. அப்புறம் அந்த அம்மா நல்லா இருப்ப பாடி அப்படின்னு சொல்லி நம்ம ஆசீர்வாதம்லாம் பண்ணாங்க. ஒரு அற்புதமான ஒரு பயணமாக அந்த பயணம் இருந்துச்சு. அதை நம்ம மைண்ட்லேயே இருந்துச்சு. இப்படி போகும்போது எங்கள் தாத்தாவும் இதை சொல்லும்போது ஆஹா அப்படின்னு இருந்துச்சு. இன்னொன்று ஒன்று, இந்த ஸ்ரீலங்கா கூட கோலி நிறையா 166 ரன் அடித்தார். அந்த மேட்ச்சில் பார்த்தோம்னா, விராட் கோலி கிரிக்கெட் மேட்ச்சில் ரெண்டு ஸ்ரீலங்கா பிளேயர்ஸ் முட்டிக்கிட்டாங்க, டம்முன்னு முட்டி அப்படியே விழுந்து ஊட்டி ஊப்பர். அந்த மேட்ச் பார்த்துருந்தவங்களுக்கு தெரியும், ரெண்டு ஸ்ட்ரெச்சரில் ஏற்றி இவரை ஒரு பக்கம் அவரை ஒரு பக்கம் கூப்பிட்டு போனாங்க. அப்போ எங்கள் அம்மா அந்த மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, ஆத்தாடி இதை மட்டும் பெத்தவை பார்த்தான்னா மனசு என்ன ஆகும், கட்டினவை பார்த்தான்னா எப்படி துடிச்சிருவா அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே ஒரு மாதிரி நமக்கு சிங்க் ஆகிட்டே இருக்குது. பெத்தவை பார்த்தானா என்ன ஆயிரும்ன்றதோடு அவங்க நிறுத்திருக்கலாம், ஆனால் கட்டினவை பார்த்தானா எப்படி துடிச்சிருவா அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. அப்போனா ஒரு ஆணுக்கு ஒரு அம்மாவும் ஒரு மனைவியும் எந்த அளவுக்கான ஒரு சப்போர்ட், ஒரு பலம் அப்படிங்கிறத, அதாவது வாழ்க்கையை வாழ்ந்து முடித்த எங்கள் தாத்தாவுக்கும் சொல்கிறாங்க. இந்த அந்த ஒரு கடைசி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களை கண்ணால் பார்க்குறோம், இன்னும் மருமகளே எடுக்காத எங்கள் அம்மாவும் இந்த விஷயத்த, அது மூன்று தலைமுறை நம்ம வச்சுக்கலாம். இதை தாத்தா ஃபஸ்ட்டுன்னு வச்சுக்கலாம், இந்த நடுத்தரம் ட்ரெயின் செகண்ட் வச்சுக்கலாம், எங்கள் அம்மா தேர்டுன்னு வச்சுக்கலாம். மூணு பேருமே அந்த மனைவியை பற்றி சொல்லும்போது அப்படியே ஒரு மாதிரி, என்ன உறவு அது, கணவன் மனைவி உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கும், அப்போ நம்மளும் இந்த மாதிரிலாம் வாழணும்ல, நம்மளும் 60 வயசு வரைக்கும் நம்மளும் இந்த மாதிரி வாழணும் வைக்கணும். என்ன தான் அடிபுடி சண்டை வச்சாலும் பொதுவாகவே சொல்லுவாங்க, என்ன தான் சண்டையாக இருந்தாலும் சரிங்க, ராத்திரி தூங்கி எழுந்திரிச்சா காலையில் மறந்துடணும், எப்பையும் போல கலகலன்னு பேசிடணும், இதாங்க கணவன் மனைவி உறவு அப்படின்னு. ஏன்னா இது ஒரு தனித்துவமான உறவு, நமக்கு தெரியுது. ஏன்னா நீங்கள் ஒரு அண்ணன் தங்கச்சியாக இருந்தீங்கன்னா ஒரு பாசம் இருக்கும், நேசம் இருக்கும், அப்படியே நெஞ்சம் முருகும் வைக்கும். இது அப்படிலாம் கிடையாது. விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, லவ் மேரேஜாக இருந்தாங்கன்னா ஒரு 2-3 வருஷம் முன்னாடியே தெரியும். அப்படி இல்லை அப்படின்னா அப்போ தான் அரேஞ்ச் மேரேஜ்னா புதுசாக ஒருத்தவங்க திடீர்னு நம்ம கூட வாழ்க்கை பூரா இணைகிறாங்க, நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க அப்படின்னு போதெல்லாம் ஒரு மாதிரி பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உறவாக இது இருக்குது, இந்த கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது அந்த மாதிரி இருந்துச்சு. அதை பார்க்கும்போது ஒரு ஆசை, ஒரு பேராசை, லைட் ஆசை எப்படினாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. எனக்கு பொதுவாக அந்த மாதிரி ஒரு, நம்மளும் இப்படி வாழணும், இந்த மாதிரி நம்ம இத்தனை வருஷமாக நம்ம மனைவி கூட அப்படியே நம்ம வாழணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு ஆசை. ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா அந்த ஐயாவை பார்த்தாங்கன்னா அப்படி தான் தோணியிருக்கும், இப்படி ஒரு கணவன் நமக்கும் இருக்கணும், நம்ம இப்படியெல்லாம் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை தான் உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டு. இந்த பாயிண்ட் வித் நிகழ்ச்சியினுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதுதான் கணவன் மனைவி உறவுங்கிறது. அது அது எனக்கு சொல்ல தெரியலை, அந்தளவுக்குலாம் எனக்கு அனுபவம் கிடையாது. ஆனால் கண்ணால் பார்க்கும்போது ரொம்ப வருஷம்லாம் நீடிச்சு இருந்துச்சுன்னா அதை விட பாசமான, அதை விட நேசமான, அதை விட தன்மையான ஒரு கணவன் மனைவி உறவு மாதிரி ஒரு உறவு இருக்க முடியுமோ அப்படின்னு தோணலை. அதனால் இந்த சின்ன சின்ன சண்டைகளுக்காக, சின்ன சின்ன ஊடல்களுக்காக, அது ஊடல் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஊடல்களுக்காகலாம் பிரிஞ்சு போயிடாமல் ரெண்டு பேருமா இது பண்ணாமல் என்ன ஏது அப்படின்னு சொல்லி பேசி வச்சுக்கிட்டு அவங்கள நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்மளை அவங்க புரிஞ்சுக்கிட்டு இப்படி விட்டு கொடுத்து அழகாக நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா வாழ்க்கையை வந்துட்டு ரொம்ப தரமான வாழ்க்கை பின்னாடி நம்ம காத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறோம். அதுக்காக ரொம்ப ஒரு மோசமான ஆளுங்க, இவன் கூட என்னால் வாழவே முடியாதுங்க, இந்த பொண்ணு ரொம்ப எதுங்க வாழவே முடியாது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது, அது நம்ம வேற. ஆனால் சின்ன சின்ன ஊடல்களுக்காகலாம் பிரியாமல் ஒத்துமையோடு நம்ம இருந்தோம்னா கடைசி காலத்தில் நமக்கு அவங்களும் அவங்களுக்கு நம்மளும் தான் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இது அப்படியே தோணுச்சு, அப்படியே மனசுலே இருந்துச்சு, அதை அப்படியே உங்ககிட்ட சொல்லணும் அப்படிங்கிறது தான் இது. நீங்கள் கணவனாக இருந்தால் உங்களுடைய மனைவிக்கு இந்த காணொலியை அனுப்புங்க, மனைவியினுடைய இது என்னென்னு பாருங்கள். நீங்கள் மனைவியாக இருந்தால் உங்கள் கணவனுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க. இல்லை காதலிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா வருங்கால மனைவிக்கோ வருங்கால கணவனுக்கோ இதெல்லாம் அனுப்பி பாருங்கள் அப்படின்னு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கணவன் மனைவி உறவை பற்றி, நீங்கள் பார்த்ததில் எப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கு வைக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். இதைத்தான் இன்றைக்கி பாயிண்ட் வித் பிரகதீஷ் நிகழ்ச்சியில் பகிர்ந்துடணும்னு ஆசைப்பட்டோம். அந்த ட்ரெயினில் அந்த அம்மாவும் அவரும் ரொம்ப வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வேண்டிக்கிறோம். அவங்க நம்மளை வாழ்த்துனாங்க, நம்மளும் வேண்டிக்கிறோம். நம்ம வாழ்த்த முடியாது, வேண்டிக்கிறோம். மிக்க நன்றி. உனக்காக பிறந்தேனே.